பொதுச் செயலாளர் டெல்லி போயிருந்தாரு. அவருடைய பயணத்தை பாதியிலேயே முடிச்சுட்டு வந்ததா ஒரு தகவல் இருக்கு. பிரதமர் உள்துறை அமைச்சருக்கு நேரம் கேட்டிருந்தும் நேரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கருத்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீங்களா கிளப்பி விடுறீங்க அதெல்லாம். இங்கே கழக அலுவல் இருக்கு. திருமதி முர்மு இந்திய குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று கழகத்தின் சார்பில் அந்த தம்பி தெரியாது நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இப்போ வந்து பங்கு பெற்றிருக்காங்க. இன்றைக்கி இங்கே கழக அலுவல் இருக்குது. அதனால் இருக்கின்ற சூழ்நிலை பார்க்கணும். டெல்லியில் இப்போ என்ன சூழ்நிலை? இப்போ ஒரு பக்கம் வந்து குடியரசுத் தலைவருக்கான தேர்தல், இன்னொரு பக்கம் வந்து குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல், இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். இந்த மூன்றுமே வந்து இருக்கிற ஒரு வேலையில் எவ்வளோ வந்து அவங்க வந்து ஒரு வேலை நிமித்தம் பணி நிமித்தம் அவங்களுக்கு இருக்கும் டெல்லியில் இருக்கவங்களுக்கு. அதனால் பிறந்தொரு நாளில் கண்டிப்பாக வந்து இந்த சந்திப்பு இருக்கும். அதனால் நாங்கள் ஒன்றும் இப்போ சந்திக்கிறேன்னு கேட்டு அவங்க ஒன்றும் வாய்ப்பு ஒன்றும் மறுக்கப்படலை. இது வந்து ஒரு வேண்டுமென்றே வந்து பரப்பிவிடப்படுகின்ற ஒரு செய்தியாகத்தான் நிச்சயமாக கருத முடியும். தம்பி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே மக்கள் பிரச்சனைகளுக்காக வந்து குரல் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். அதுவும் இந்த திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய ஜீவாதார உரிமைகள் முழுமையான அளவிற்கு வந்து பறி போய்விட்டிருக்க நிலையில், அது மட்டும் இல்லாமல் வந்து பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கு தமிழ்நாடு சிக்கி தவிக்கின்ற நிலைமைகள், இதெல்லாம் வந்து மத்திய அரசுக்கு நம்ம சொல்ல முடியும். இப்போ மத்திய அரசின் போது பாரத பிரதமர் வந்து சென்னை வரும்போதெல்லாம் வந்து மாநிலத்துடைய ரெண்டு விஷயம் பார்ப்போம். மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு நாங்கள் இன்றைக்கி ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக ஒரு ஜீவாதார உரிமைகள் வந்து பேணி காக்கப்பட வேண்டும், மத்திய அரசு பல உதவிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசை பொறுத்தவரை வந்து இங்கே வந்து எல்லா விதமான அளவுக்கு வந்து உரிமைகள் வந்து கட்டி காப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையில் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கோம். அது மாதிரி தான் வந்து பாரத பிரதமராக வரும்போதெல்லாம் வந்து சந்தித்து அந்த கோரிக்கை மனு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்போதும் கொடுக்குறோம். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எழுதிங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய இடைக்கால பொறுச்சாளராக பொதுக்குழுவால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடி அவர்கள் கழகத்தை சார்பில் சந்திப்பார். அதில் யாரை சந்திக்கணும் சந்திக்கக்கூடாதுன்றது நாங்கள் டிசைட் பண்ண முடியாது. எங்களை பொறுத்தவரை வந்து அதிமுக ரெப்ரஸன்டேட்டிவ்ன்ற போது ஒரு மாநிலத்தின் நலன் கருதி இந்த மக்கள் விரோத ஆட்சியினுடைய செயல்பாடுகளை எடுத்து சொல்கிறதுக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து பாரத பிரதமர் சந்திப்பார். ஆனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரை சந்திப்பாரா சந்திக்க மாட்டேன்னு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் வந்து மத்திய அரசனுடைய பாரத பிரதமர் வந்து அவருடைய மனசில் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் சந்திக்கிறாரா இல்லைன்றது எனக்கு எப்படி தெரியும். அதனால் கட்சி சார்பில் ஆத்தென்டிக்கேட்டாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், அண்ணன் வந்து இபிஎஸ் அவர்கள் பாரத பிரதமர் சந்தித்து தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள், அதேபோல் தமிழ்நாடு நிறைய பிரச்சனை இருக்குது, ஜிஎஸ்டி பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து சொல்லி மாநிலத்தில் உரிமையை காப்பதுன்றதில் எங்களோட ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். ஓபிஎஸ் சந்திப்பாராட்டதில் எனக்கு தெரியாது. எதுங்க ஆள் இல்லாத டீ கடையில் டீ யாத்திரை கதை தான் இது. அதனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் அதான் சொல்லிட்டு ஒரே கதை ஆளே இல்லை. ஒட்டு மொத்தமாக கட்சியை வந்து இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து இபிஎஸ் தலைமையில் இன்றைக்கி செயலாற்றி கொண்டிருக்கு. அவங்க பக்கம் இன்றைக்கி ஒருத்தரும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சில பேரை போட்டுட்டு நான் தான் கட்சின்னா அது எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயமா தான் நிச்சயமாக பார்க்க முடியும். அது தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகள் பொதுவாகவே எந்த வாக்குறுதி நிறைவேற்றலை. அதாவது அரசு ஊழியர்களுக்கு வந்து உடனடியாக நாங்கள் வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம். கல்விக்கடன் அதெல்லாம் மாணவர்கள்லாம் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வசூல் வந்து இன்றைக்கி பேங்க் பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி. ஆனால் இதே விடியாத இந்த திமுக அரசு என்ன சொல்லிச்சு, ஆட்சிக்கு வந்த உடனே கல்வி கடன் ரத்து பண்ணுவாங்க, அதுவும் ரத்து பண்ணல. அதுக்கப்புறம் மாதந்தோறும் வந்து இல்லத்தரசிகளுக்கு வந்து உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க, அதுவும் வந்து தரல இன்றைக்கி. அதேபோல் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைச்சி கூட அதுவும் குறைக்கல. அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டர் மானியம் வந்து அதுவும் குறைக்கல.
ஆயிரம் ரூபாய் இது 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகையிலேருந்து 1500 ரூபா தரேன்னு சொன்னாங்க, அதுவும் வந்து உயர்த்தி கொடுக்கல இன்னைக்கு. அது மாதிரி இப்படி மக்கள் எதிர்பார்க்கின்ற வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றாமல் அதுக்கு நிதி இல்லை. ஆனால் திரு மு க ஸ்டாலினுடைய தந்தையார் வந்து புகழ் பாட வேண்டும் என்பதற்காக ஊர்தோறும் செலவிக்கிறது, ஊர்தோறும் வந்து இதை கட்டுறது அது கட்டுறது எல்லாத்துக்கும் எங்கேருந்து பணம் வருது அப்போ? அப்போ அதுக்கெல்லாம் பணம் வருது. அப்போ மக்கள் நல பணிகளுக்கு வந்து பணம் இல்லையாப்போ? அப்போது எப்படிப்பட்ட ஒரு ஒரு அவங்க அப்பா புகழ் பாடிட்டோம், அவங்களுக்கு தான் இப்போ ஏகப்பட்ட அளவுக்கு அறக்கட்டளை வந்து ஏகப்பட்ட பணம் இருக்குது, அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணிட்டோம், அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணிட்டோம். அதை விட்டுட்டு மக்கள் வரி பணத்திலிருந்து இன்றைக்கி ஒரே விஷயம் வந்து ரெண்டு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து விளம்பர அரசியல் முழுமையாக, அதுக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணப்படுது. இன்னொன்று என்னன்னா, அவங்க அப்பா புகழ் பாடுற ஒரு விஷயந்தான் நடந்துகிட்ருக்குது இன்றைக்கி. அதாவது திரு மு கருணாநிதியுடைய புகழ் பாடுற ஒரு விஷயம், ரெண்டு தான் நடக்குது இல்லையா இன்றைக்கி. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு லேபிள் ஒட்டுற வேலை தான் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி. இன்றைக்கி அம்மா வந்து மகத்தான திட்டம் கொண்டு வந்தாங்க, லேப்டாப், அதை பற்றி வாயை திறக்கலை. இன்றைக்கி கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்னு. சைக்கிள் என்ன பண்ணியிருக்காங்க, சைக்கிள் அந்த திட்டத்தை வந்து அம்மா வந்து அகில இந்திய அளவில் பாராட்டுற அளவுக்கு ஒரு மகத்தான திட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை என்ன பண்ணாங்க, இப்போ ஏதோ இவங்க கொண்டு வர மாதிரி ஒரு திட்டத்தை என்ன பண்ணுறாங்க, பச்சை பெயிண்ட் அடித்து இப்போ நீல பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறாங்க. இப்போ லேபிள் ஓட்டுற வேலை பச்சை பெயிண்ட் அடிச்சு நீல பிடிச்சி நீல பெயிண்ட் அடித்தா அது நீங்கள் கொண்டு வந்த மாதிரி ஆகும்மாதே. என்ன திட்டத்தை நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு திராவிட மாடல்ன்றீங்க, ஒரு சமூக நீதிக்கான மாநிலன்றீங்க, ஒரு சமூக நீதின்ற அடிப்படையில் வந்து எல்லோருக்கும் எல்லாம் செய்த ஒரு அரசு என்று சொன்னால் அம்மாவுடைய அரசு தான் செஞ்சுது.